පිළිගන්නවා නම් මේ තරම් ජනතාවට ආදරේ නම් ඊළඟ පාරේ පාර්ලිමේන්තුවට එන්නේ ඡන්දෙන්ද ජාතික ලැස්තියෙන්ද? நீங்கள் இரண்டு தடவைகளும் பாராளுமன்றத்துக்கு வந்தது தேசிய பட்டியல் ஊடாக இவ்வாறான ஒரு அன்பு அதே நேரத்தில் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்கள் அடுத்த முறை பாராளுமன்றத்துக்கு வருவது தேர்தலின் ஊடாகவா தேசிய பட்டியல் ஊடாகவா? இல்லை, இதை உண்மையிலே என்னுடைய கட்சி தான் இதை தீர்மானிக்க வேண்டும். என்னால் இப்போ தற்பொழுது எங்களுடைய தலைவராக மைத்ரிபால சிறிசேனா இருக்கின்றார், மத்திய குழு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். உண்மையிலே அது கட்சியின் முடிவாக தான் இருக்க வேண்டும். என்னால் கட்சியின் முடிவை தான் நாங்கள் உண்மையிலே ஏற்றுக்கொள்வோம் என்பதை கூறிக்கொள்கின்றேன். ஏகபட்சி தீர்ணேவி யுத்துய் தீர்ணே கரைக்கிலம் அவிசுவாச கருணா அது வர்த்தமான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மதித்துமாயத்தில் மத்திய காரக சபாவே தீர்ணே கனி கரி ஒப்ப தேவல ஜனதா வகை சத்துரத மித்துரத நீங்கள் தமிழ் மக்களின் எதிரியா நண்பனா? நண்பன் மித்துரா மித்துரா தென் மல்லங்க விசால் லேக்கனையாக தீரம் மட்ட அஹன்ன விலாவாக்னே அப்படி தான் வினாதி கிபிஐ தீர்ணே எத்தமை மாலங்க தீரம் மட கலப்புவே ஹிட்டப்பு விதிய 4-6 பேஸ் எக පාවිච්චි කරපු විදිහ ඊට පස්සේ STF කැම්ප් වලට ගහපු හැටි එතකොට ටෙම්පිටි පුරාණ විහාර ඥානන්ද හඳුරු දවසක් රොහන් දලුවත් එක්ක ගියාම කරුණ බැලලා එලව ගන්නවා මතක ඇති ටෙම්පිටි කොස්ගොඩ මංගලගම් පුලුකුණා මිනිස්සු ආපේලාවේ මෙම කරුණ ගොඩක් තියෙනවා කරුණ වල්ලඟ ඊට පස්සේ නිව්ටන් ආපේලාවේ උතුරු කෙනෙක් කියලා ප්‍රශ්න කරපු විදිහ දැන් මඩ කලපි අය ටීවී එකේ නෑ උතුරු අය නළුව වගේ ටීවී එකේ ඉන්නවා සාකච්ඡා වලට යනවා කරුණ එක මඩ කලපි විදිහ කියනවා ඊට පස්සේ මඩකලපේ පොලිසියට ගහද්දී සෙට් එකෙන් ප්‍රභාකරන් අහනවා අහන්න නැතුන් ගහන්නේ ඇයි කියලා කරුණගෙන් අහන්නේ ඒ වෙලාවේ කියනවා උන් අපිට ගහනවා එකයි අපි ගැහුවේ කියලා මෙහෙම කරුණු ගොඩක් තියෙනවා මේ ඉතිහාසය අවුස්සන්න වෙලාවක් නැහැ මට පොලිසිය වලට ගහපු හැටි ඉඳන් මෙහෙම කාරණා තියෙනවා මම බොහොම කෙටි ප්‍රශ්න ටිකක් අහනවා ඔබ ලිංගික නිදහස අගය කරනවද නැද්ද? நீங்கள் பாலியல் சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? அதாவது எங்களுடைய கலாச்சாரம் இலங்கை கலாச்சாரத்துக்கு உட்பட்ட பாலியல் சுதந்திரத்தை உண்மையிலே நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதாவது எங்களுடைய கலாச்சாரம் என்பது உண்மையிலே தமிழர்கள் சிங்களவர்கள் இரண்டு பேருடைய கலாச்சாரமும் உண்டு தான், எதுவித மாற்றமும் இல்லை. ஆகவே அதே போன்று முஸ்லீம்களுக்கு என்ற ஒரு தனிப்பட்ட கலாச்சாரம் உண்மையிலே அவர்கள் சிறந்த முறையில் அதை பண்ணுகின்றார்கள். ஆகவே அதே போன்று நாங்கள் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் ஆகவே இந்த கலாச்சாரத்துக்கு உட்பட்ட பாலியல் சுதந்திரத்தை உண்மையிலே நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் இருவரின் கலாச்சாரமும் ஒன்றானது என்பதை இதில் கூறிக்கொள்கின்றேன். சிங்கள சகாதமல சங்ஸ்கிருதி எக்கவகை மத்தமாய் திபென்னே முஸ்லீமாய வேண விதியிட்ட இன்னவா ஏத் மம பிளிகண்ணோ ஒவ்வொன்று தொந்த ஆக்காரையிட்ட எக்க பிளிபதினவா ஏ சங்ஸ்கிருதிய மம ஏக ஏ நிதாச லிங்கிக நிதாச மங் பிளிகண்ணோ பிளிகண்ணோ கேட்டி பிரச்சன டிகா ஐசோல நட்லதினோ இஸ்கிவல ஐசோல நட்லதினோ ஐசில் நடனம் ஆடி இருக்கிறீர்களா? இல்லை, நடனம் ஆடல. இல்லை, நான் எதிவேட சாக்லேட் காலதினோ? போதுமான அளவு சாக்லேட் சாப்பிட்டிருக்கிறீர்கள்? இல்லை, இனிப்பு சாப்பிடும் பழக்கம் குறைவது. ரசவத் கேம கணே காடுவி மீனகம் கீழ மாளிகையாக கேதுவா நேத மினிசுங்கின் சல்லி அரகின மடக்கலப்பு மீனகம் என்ற ஒரு மாளிகையை அமைத்தீர்களா மக்களிடம் பணம் வாங்கி கொண்டு? இல்லை, மீனகம் என்பது ஒரு பெரிய பாரிய முகாம். அதாவது கிட்டத்தட்ட 5000 வீரர்களை உள்ளடக்கி ஒரு முகாமாகத்தான் அதை அமைத்திருந்தோம். அதில் எதுவித மாளிகைகளும் அமைக்கப்படவில்லை. உண்மையிலே தகரங்களாலான கொட்டில்களும் கிசு மாளிகாவுக்கு எது எதுவினக மீனகம் கியன்னே லொக்கு கந்தபுரா එතකොට මිනිස්සුන්ගේ සල්ලි එකතු කර අසා සංවිධානයේ කෙල්ල පාවිච්චි කළා කියලා ප්‍රභාකරන් චෝදනා කරලා පොට්ටුවක් මාන්නේ වල මඩකලපුවට විනය පරීක්ෂණයක් කරා නේද? ඒකේ සියල්ල ඇත්ත කියලා එළි වුණා නේද? ඇත්ත ප්‍රශ්නේ සංවිධානයෙන් අයින් වෙන්නේ මේ වගේ විනය ප්‍රශ්නින්ද නේද? நீங்கள் இயக்கத்திலிருந்து வெளியாகுவது உங்களுடைய ஒழுக்கக்கேடுகள் தொடர்பிலான சில பிரச்சனைகளை காரணம், அதாவது நிதி பெற்றுக்கொண்டமை அதே போன்று பெண்களை பயன்படுத்தமை தொடர்பான உங்களுக்கு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பொட்டு அம்மான் போன்றோர் வந்து தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. உண்மையிலே ஒரு தவறான விடயம். ஏனென்றால் விடுதலை புலி இயக்கத்தை பொறுத்தவரையில் எவருமே அங்கு பிழைவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கவில்லை. அவ்வாறு தெரியாமல் பிழை விட்டிருந்தால் அது உண்மையிலே அது மறைக்க முடியாத ஒரு இடமாக தான் அந்த விடுதலை புலி இயக்கம் இருந்தது என்பது உண்மை. பொதுவாக நிதியை பொறுத்தவரை நாங்கள் கையாடுவதில்லை. என்றால் நிதி பிரிவு இருந்தது, அவர்கள் அந்தந்த பிரிவு அவர்கள் அதை மேற்கொள்வார்கள். அவை எங்களுக்கு அது கையாள நடக்கின்றது என்பது உண்மையாக இருந்தபடியும் ஆனால் நாங்கள் விடுதலை புலி இயக்கத்திலிருந்து ஒரு நியாயபூர்வமான ரீதியில் வெளியேறி வந்ததின் பிற்பாடு தவறான பிரச்சாரங்களை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். வரதி அதஹஸ் தமாய் உபத்துமாட்டில் விளத்தினை கீழே தமாய் துமா ஹிதன்னே எல்டிடி சங்விதான இன்னொக்கட்ட எவகி வெரதி தேவல்வட்ட ஹசுவன் நபே முதல் ஹோமாறு கிரீம பவா ஏ அங்ஷவளி தமை ஏதே சித்தவெண்ணே நமுத் அப்பி ஹரி மார்கேகிட்ட எனக்கொட்ட எல்டிடி சங்விதான விசின் வெரதி பிரச்சார வளட்ட மேவா பாவிச்சிக்கலாக்கினைக்கு தமாய் மகியாதா இவ்விடத்தில் இன்னொன்றையும் கூற வேண்டும்.
பிரபாகரன் மடியும் வரைக்கும் அவரின் ஒரு பாய நேரடியாக அவர் என்னை ஒரு நாளும் குற்றம் சாட்டவில்லை. பிரபாகரன் மம எக்கதையாக மித்திர சந்தகம் கரண்ணோனே பிரபாகரன் மெரணக்கங் ரஜுவ மட்ட கிசிதையாக கேலனே அணிக்குண்டமை கீழத்தின் மகே அவசான பிரச்சனை காக் வரக் கருணாம்மான் மகாத்மியாகி மாதிவேதிய கஹனமா பிரபாகரங்கே மலசிறுவ தக்கம் பிரபாகரங்கே டெட் பொடியக தக்கஹம மனோத ஹித்துனு கீழ எவ்வளாவே முரளிதரன் மந்திரிவரேக் ஓ கீனமா மட்ட விசேஷ துக்கப்பத் சத்துடக்பத் ஏத்திவுனேனே பிரபாகரங்க மிருத்ததேத அக்கம் மட சத்துடக்பத் துக்கப்பத் ஏத்திவுனேனே மே மெரலையின்ன மினிஹாயிந்தா மொனதரம் பிரமாணையாக அப்பேரட்டே மினிசு மெருனது கீழ மே பிரகாசி கருணாமான் யாக்கினோ மே மே மலமினி மே மெரலையின்ன மினிஹாயிந்தா அப்பேரட்டே கொச்சர் மினிசு பிரமாணையாக மெருனது கீழ தென் எல்டிடி சங்விதானம் தண்ட ஜீவமானவின்னே மெச்சராய் மென்னமங் அத்திக்கரல பெண்ணு மெச்சராயின்னு தென் கருணாமான் மகாத்மே மே 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 பிரேக்ஷக்கியு மே ரூபாயினி வெடசரான பலன பிரேக்ஷக்கியே கிதுவத்தேம பிரபாகரன் நே பிரபாகரன் மெருணா பிரபாகரன் மெரிச்சதவசி கருணாமான் கீனவா மே மலமினிய தக்கம் மட்ட ஹிதுனா மேராட்டே கொச்சர மினிஸ் பிரமாணியா மே மினியா மெருவாத கீல ஏன்சா மட்ட மே மினியாவ தக்கம துகக்வத் சதுரக்வத் ஏத்துவேனி நே மே வெடசரான பலன பிரேக்ஷக்கியேக் தென் கிவுவத்தேம மே சாக்கச்ச அவசான பிரஸ்னி மம் மே ஹானி அந்திம் பிரஸ்னி மங் ஹானி பிரேட்சகி ஹிதன் புலுவா மீ சங்வாதி பலாகிரிதி மட மீ கருணாம்மான் தக்கம துக குத்னே சத்ர குத்னே பிரபாகரன் நே தக்கம கருணாம்மான் தித்திச்ச பட் ஒப தக்கம துக குத்னே சத்ர குத்னே மீ புத்தலே ஹிந்தா கருணாம்மான் ஹிந்தா மீ முரளிதரன் ஹிந்தா மினிசு கொய் தரம் பிரமாணியாக மீ ரட்டே மெருனது சீ தஹஸ் கானம் மெருனனீது அவுருத்தியாக யுத்த கரானீது கேல பிரேட்சகி ஹிதன் புலுவா ஒபட புலுவா உத்தரதே. ஒரு கட்டத்தில் ஊடகவியலாளர் உங்களிடம் ஒரு கேள்வியினை கேட்கின்றார், பிரபாகரனின் உடலை பார்த்தபோது உங்களுக்கு என்ன தோன்றியது என்று. நீங்கள் அப்போது கூறினீர்கள், எனக்கு விசேட துக்கமோ மகிழ்ச்சியோ ஏற்படவில்லை, ஆனாலும் இம்மனிதரால் எவ்வளவு உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கிறது என நினைத்ததாக கூறினீர்கள். இன்று இந்த கலந்துரையாடல் நிறைவடைகின்ற போது சில பார்வையாளர்களுக்கும் இவ்வாறு தோன்றக்கூடும், இந்த கலந்துரையாடலை பார்த்ததன் மூலம் விசேட துக்கமோ மகிழ்ச்சியோ ஏற்படவில்லை என்று. ஏனென்றால் இந்த மனிதராலும் எவ்வளவு உயிர்கள் பலியெடுக்கப்பட்டன என்று எண்ணக்கூடும். இது தொடர்பில் இறுதி பதிலை உங்களால் வழங்க முடியுமா? ஆமாம், இந்த பொதுவாக நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், அதாவது யுத்தத்தில் ஈடுபட்டது என்பது ஒரு முக்கிய காரணம். அதாவது 83rd ஜூலை கலவரத்தின் பின்பு நாங்கள் ஈடுபட்டோம். காலப்போக்கில் நான் ஏற்றுக்கொண்டேன், இது ஒரு தவறான பாதையில், ஒரு அழிவு பாதையில் இட்டு செல்கின்ற யுத்தமாக இது இருந்தது. அது சிங்கள மக்கள் மாத்திரமல்ல, தமிழ் மக்களும் கூட, தமிழ் இளைஞர்களும் கூட, பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆகவே இதை நிறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் எனக்கு ஏற்பட்டிருந்தது. உண்மையிலே அதை நிறுத்தி தற்பொழுது ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம். ஆகவே இந்த அமைதியின் பிற்பாடு தான் இன்று அனைவரும் சிறந்த முறையில் இந்த நாட்டிலே வாழ்கின்றார்கள். உதாரணமாக கூறப்போனால், தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கூட வடகிழக்கிலே போய் சுதந்திரமாக அரசியல் செய்வதற்கு பொதுவாக நாங்கள் இந்த யுத்தத்தை நிறுத்தியது தான் காரணம் என்று நான் கூறுவேன். அதே போன்று சிங்கள பிரதேசங்கள் கூட இன்று வெடிகுண்டு கலாச்சாரம் இல்லாமல், சோதனை சாவடி இல்லாமல் இன்று அனைத்திடமும் சுதந்திரமாக நடமாடக்கூடிய இருக்கின்றால் அதற்கும் நாங்கள் பங்களிப்பு அளித்திருக்கின்றோம் என்று கூறுவேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் என்னால் இயன்றளவு இவ்வாறு நான் யுத்தத்தில் ஈடுபட்டிருந்தனும் அதே போன்று எங்களுடைய மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு, அதாவது இலங்கையில் இருக்கின்ற மக்கள், சிங்கள மக்களாக இருக்கலாம், தமிழர்கள், முஸ்லீம்களாக வாழ்வதற்கு இயன்றளவு என்னால் பங்காற்றியிருக்கின்றேன் என்று தான் நான் கூறுகின்றேன். இதை உண்மையிலேயே எங்களுடைய நாட்டு மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறுகின்றேன். என்றால் நான் உண்மையிலே கூறப்போனால், விடுதலை புலி இயக்கத்தை விட்டு பிரிந்து வராமல் விட்டிருந்தால் இந்த யுத்தம் முடிவதற்கு வாய்ப்பில்லை என்பதை நான் இவ்விடத்தில் கூறிக்கொள்கின்றேன். எக்தாஸ் நமசி அசுதுனை ஜூலி கலபலையும் பஸ்ஸை அப்படி யுத்தேகிட சம்பந்த வச்சே கேத்த ஏபி ஏகாப்பி அவங்கோ மக்கரா நமுத் டிக்க காலை கியாட்ட பஸ்ஸை மட்ட தேருனா மிக விரதி மாவத்துக்கிட்டே அன்னை கீழா சிங்கள சகா தமிழ தருண தருணியன் இதா விஷால பிரமாண மீனி சம்மேரணவா இனிசா அவஸ்தாவக் கிளிபுனா மட்ட எல்டிடி சங்விதானின் எலியட் என்ன எவில்லா மிக ஹொந்தமக ஹரிமக பெண்ணலா தினமங் உற்சாகரா நமுத் எத்தனை தி பெரியுனா ஏதே கரப்பு நிசா அத யுத்தியாக்கு விரவலா டிஎன்ஏ சங்விதான இட்டப்பவா தேசபாலன நிதாச எத்திகரமின் ஏதுளின் தேசபாலனை கிரியமை அவஸ்தாவ அப்படி உதாக்கர தீமட்ட இடக்கட சலசாதியில தீனுவா ஏவகேம அணிக்குத் பிரதேசவில் இன்ன சியலும ஜாத்தின்ட்ட எக்கவகே நிதாசை ஜீவத்தையுமே பரசரக்கு உதாகரன்ன மகே தாயகத்வே மண் லபாதீலா தீனுவா கீனேக்க சிங்கள மினுசு பிலிகண்ணுவாய்க்க இது கௌரத் பிலிகண்ணுவா எதா மம எல்டிடி சங்விதானின் பெஹிர் பெஹலா எலியட்டாவின் நெத்னாங் மென்னே மே நிதஹசகோ சாமி நித்வைக்கீன விஸ்வாசை போகுத் தினாத்திரே தியைக்கீன விஸ்வாசைக்குத் மட தீனோ
කියන්නා කිසේ කීවත් අසන්නා සීබුද්ධියෙන් අහන්න ඕනි. ඒ තමයි දකුණු මිනිස් හිතන විදිය. උතුරු මිනිස් හිතන විදියට වඩා වෙනස්. මේ සංවාදයේ පිළිබඳව එකිනෙකාට විවිධ සිතුවිලි, විවිධ මානයන්, දෘෂ්ටිවාදයන් තියෙන්න පුළුවන්. සංවාදයක් අවසන් වන තැන තවත් සංවාදයක ආරම්භය. මේ සංවාදයක අවසන නෙවෙයි. සත්‍යාගාරය කියන්නේ තවත් වැඩසටහන් කීපයකින් නවත්තන අපි අදාළ චරිත පමණක් ගියලා ප්‍රශ්න කරන වැඩසටහනක්. එක් චරිතයක එක් සංවාදයකින් පමණක් සත්‍යාගාරයට දෘෂ්ටිවාදයක් හදන්නට එපා. සත්‍යාගාරයේ සම්පූර්ණ සංවාදය සඳුදා දිනමින පුවත්පතෙන් කියවන්න පුළුවන්. ඔබේ ගැටළු යොමු කරලා මේකේ ප්‍රතිසංවාදය බ්‍රහස්පතින්දා දිවයින දිනපතා පුවත්පතෙන් කියවන්නට පුළුවන්. සත්‍යාගාරය කියන්නේ නොනවතින කවුළු විවර කිරීමක්, දහසක් සුළං හමන්නට ඉඩ දෙන තැනක්. අද අපේ සාකච්ඡාව පාර්ලිමේන්තු මන්ත්‍රී විනාගර මුරලිදරම් මහත්මයාත් එක්ක මම හිතනවා බොහොම සාර්ථක සාකච්ඡාවක් පරිවර්තනය කරාට ඔබට ස්තුතියි. අද සාකච්ඡාවට සම්බන්ධ වුණාට ඔබට බොහොම ස්තුතියි. බොහොම ස්තුතියි. අයියෝ.